பசுமணி தமிழுக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட் ஒயர்லெஸ் மவுஸ் எதுன்னு சொல்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒயர்லெஸ் மவுஸை தான் இந்த வீடியோவில் நான் வந்து அன்பாக்சிங் ப்ளஸ் அதோட ரிவ்யூன்னு அதில் கொடுத்துருக்கேன். ஸோ ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து தமிழாக்ஸுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா தமிழாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதோ நம்மக்கிட்ட அந்த பெஸ்ட் ஒயர்லெஸ் மவுஸோட பாக்ஸ் இருக்குது. இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து லாகிடெக் என்ற கம்பெனியில் B17 அப்படின்ற ஒரு மாடல் நேமில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து சில மேனுவல் இருக்குது, அது ஓரமாக வச்சுட்டு மவுஸை வெளியில் எடுப்போம். மவுஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மேட் பிளாக் கலரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே ஷைனி பிளாக்காக இருந்தால் நம்மளுக்கு அந்த ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளங்கையில் நல்லா ஹேண்ட்லியாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. இங்கே பின்னாடி நம்மளுக்கு ஸ்விட்ச் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்விட்ச் ஆன் ஆர் ஆஃப் பட்டன். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து பேட்ரி கொடுத்துருக்காங்க. இனிஷியலாகவே அங்கே ஒரு AA சைஸ் பேட்ரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த பேட்டரியை ஓரமாக வச்சுட்டு உள்ளே வந்து நம்மளுக்கு ப்ளூடூத் மொடியூல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத் மொடியூல்லாம் தனியாக இருந்தால் நம்ம தொலைச்சிடுவோம். இவங்க இந்த மாதிரி மவுஸ் வழியாக நம்மளுக்கு கொடுக்கறதுனால நாம் இதை வந்து சேஃபாக கேர்ஃபுல்லாக நம்மளால் இந்த ப்ளூடூத் மொடியெல்லாம் வச்சுக்க முடியும். இப்போ வந்து நாம் இதோட ஃபிசிக்கல் ஓவர் வியூஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து அதோடய ஃபிசிக்கல் ஓவர் வியூஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போனால் இதில் வந்து பின்னாடி நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் மூலமாக நம்ம ஃபாஸ்ட்டாக கூட லேப்டாப்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். சைடில் வந்து நம்மளுக்கு கிரிப்புக்காக நிறையா ஒரு டிசைன்ஸ் டெக்ஸ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரிப்புக்காகவும் ப்ளஸ் டிசைன் அப்ரோச்லேயும் இந்த பெஸ்ட் ஒயர்லெஸ் மவுஸாகவே இதை ஒரு காட்டுது டிசைனில். அதுக்கடுத்து டாப்பில் பார்த்தா அந்த லாகிடெக்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டு, அதுக்கடுத்தது அதோட கிளிக்கிங் அந்த பேட்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பராகவே ஒரு லுக்கு கொடுக்குது. இந்த கிளிக்கிங் இதெல்லாம் நம்ம டச் பேடோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ரொம்பவே ஸ்பீடாகவும் அப்ரோச் பண்ணலாம். அதுக்கடுத்தது இதோட பேக்கில் இதோட ஸ்க்ரோல் டவுன்ஸ் இதோட இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருவாங்க. இங்கே பின்னாடி வந்து நம்மளுக்கு இன்விசிபிள் ஆப்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ சில ஒயர்லெஸ் மவுசஸ் சாதா மவுசஸில் கூட பின்னாடி நம்மளுக்கு வந்து அந்த ஆப்டிக் சென்ஸ் வந்து எப்பயுமே லைட்லேயே எரிஞ்சு நிற்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கல. அதுக்கடுத்து இங்கே மேலே வந்து அந்த ஸ்க்ரால் டவுன் ஸ்க்ரால் பட்டனில் கூட அந்த ரோலர்கில் கூட நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர்ஸ் கிரிப்புக்காக கொடுத்துருக்காங்க. வந்து அந்த ஒயர்லெஸ் மவுஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் அதோட யூஎஸ்பி மொடியூல் எடுக்கிறேன். அந்த அடாப்டரில் தான் நம்மளுக்கு அந்த மொடியூல் இருக்குது. என்னோட சிஸ்டமோடு இதை கனெக்ட் பண்ண உடனே என் சிஸ்டம் வந்து அந்த ஒயர்லெஸ் மவுஸை ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இதில் ஒரு ஸ்பீடான ஒரு லுக் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டச் பேடில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பீடு இதில் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ஸ்பீடாக இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் கூட என்னால் மூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நான் ஸ்பீடாகவே அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த பெஸ்ட் ஒயர்லெஸ் மவுஸ் வந்து நீங்கள் வாங்குனீங்களா இல்லையான்றதை கமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். கூடவே இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோக்கு தமிழாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.